இது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், என்னோட விளையாடு இல்லைனா வந்துட்டு என்னங்கிறது நம்பர். ஸோ இட் லாட் மோர் டு டூ வித் நம்பர்ஸ் ஆஸ் வெல் அஸ் என்னோட விளையாடு. இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஒரு மிக்சடான ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் இந்த படத்தை பார்க்கும்போது தெரியும். டெஃபினட்டாக தமிழ் சினிமாவில் வந்துட்டு இந்த ஜானர் ஆஃப் ஃபிலிம் வந்துட்டு ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ரெகுலராக கொடுக்குற இன்டர்வியூ மாதிரி இல்லை, இது எங்கள் படம் தான் புதுசாக இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஹார்ஸ் ரேசிங் அண்ட் கேம்பிளிங்கை வச்சு ஒரு 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 ஜானர் வந்துட்டு இது வரைக்கும் வந்ததில்லை. பீன் ஃபாலோயிங் தமிழ் சினிமா ஃபார் சோ மெனி இயர்ஸ். ஸோ அந்த அடிப்படையில் என்னோட விளையாடு வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹார்ஸ் ரேசிங் அண்ட் கேம்பிளிங். என் கூட கதிர், என்னோட கோஸ்டார், சாந்தினி, சஞ்சிதா ஷெட்டி, ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்குது. டெஃபினெட்லி இட் வில் பி அ வெரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெயில் பைட்டிங் என்டர்டெய்னிங் த்ரில்லர் ஃபிலிமாக இருக்கும் இந்த ஃபிலிம். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். லாட் மோர் டு கம். இதுக்கப்புறம் வந்துட்டு சிங்கிள் ட்ராக், தென் ஃபாலோட் பை ட்ரெய்லர், படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வர வேண்டியிருக்கு. என்னோடய கேரக்டர் பேர் விக்ரம். ரொம்ப ஒரு ஒரு ரெகுலரான ஒரு நெக்ஸ்ட் டோர் கேரக்டர் தான் இது. பட் அந்த கேரக்டருக்குள்ளே ஒரு சூதாட்டம், லைஃப்பில் வந்துட்டு எதையுமே வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எடுக்கக்கூடிய கேரக்டர் கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி கோயிங் பர்சனாலிட்டி. பட் ரிஸ்க் எடுக்கிறதுங்கிறது நிறையா பேருக்கு வந்துட்டு ரொம்ப கேல்குலேட்டிவாக தான் எடுப்பாங்க. பட் இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்குங்கிறது வந்துட்டு ஹீ ப்ரியட்டைஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். இது ரொம்ப ஈஸியாக எடுக்கக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் அந்த விக்ரம். ஸோ இந்த கேரக்டருக்கு இந்த ஹார்ஸ் ரேசிங்க்கும் என்ன லிங்க் இருக்குது, இதில் வந்துட்டு ஒரு படத்தில் வந்துட்டு ஒரு 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 பாயிண்ட்டில் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருக்குமே தேவைப்படும், அது என்ன விஷயம், அதில் இந்த கேரக்டர் எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் ப்ளே பண்ணுதுங்கிற மாதிரியான ஒரு ஒரு ஓவரால் சஸ்பென்ஸ் கலந்த ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் தான் இந்த என்னோட விளையாடு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டு பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம்.